हेलो व्यूवर्स, वेलकम टू वीआईपी थिंकर्स तमिल। நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பட்டர் முறுக்கு. நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும், வாயில போட்டோனே கரையிற மாதிரியும் இருக்கும். பட்டர் முறுக்கு பண்றதுக்கு ஒரு மிக்சிங் போல்ல 2 கப் அரிசி மாவு, 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் பொரிகடலையை மிக்சர் ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன், அது ஒரு 3 டேபிள்ஸ்பூன். தேவையான அளவு உப்பு 3 டேபிள்ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன், சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணனும். பட்டரை நல்லா அமுக்கி விட்டு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்ம போட்ட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா முறுக்கு புளிய வராது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு புளியறதுக்கு கிச்சன் ப்ரெஸ் எடுத்திருக்கேன், அதில் 3 ஸ்டார் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த முறுக்கு புளியறதுல வைக்கணும். வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மாவையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முறுக்கு புளிகிறத வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். நான் குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி விட்டுறேன். இதே முறுக்கை ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம், நீல நீளமாகவும் பண்ணிக்கலாம். முறுக்கு நமக்கு வெந்துருச்சு, இப்போ எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி மாவை உள்ளே வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணணும். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா முறுக்கு எண்ணெயை நிறையா உறிஞ்ச ஆரம்பிச்சிடும், அப்புறம் நமக்கு கிறிஸ்பியாகவும் வராது. ஸோ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப வேகமாக திருப்பி போடாமல் மெதுவாக திருப்பி போடுங்க, இல்லைன்னா முறுக்கு உடஞ்சிரும். இந்த முறுக்கு வேகிறதுக்கு மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். முறுக்கு வெந்ததும் அதை லைட்டாக ஆற வச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.